ஸ்மைலி ட்ரிப்ஸ், கோடை காலத்தில் ஜாலியாக சுற்றுலா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும். சினிமாவுடன் வியர்ஸ்க்கு வணக்கம். தொடர்ந்து தமிழில் நிறைய வெப்சீரிஸ்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சுழல், அதுக்கு முன்னாடி விலங்கு, அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி சீரீஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதில் அதோட தொடர்ச்சியாக அடுத்து ஒரு சீரீஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செங்களம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் சீரீஸாக உருவாயிருக்கு. 9 எபிசோடுகள் கொண்ட இந்த சீரீஸ் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஜி5 வந்து தொடர்ந்து நிறையா சீரீஸ்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அயலி, விலங்கு அப்படின்னு ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அவங்களோட அடுத்த படைப்பாக இந்த செங்களம் சீரிஸ் வந்து வந்திருக்கு. 9 எபிசோடு அப்படிங்கும்போது ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள், கடைசி எபிசோடு மட்டும் 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ் ஆர் பிரபாகரன் வந்து இந்த சீரீஸ் வந்து இயக்கியிருக்காரு. பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் புதுசு தான். அதாவது படங்கள் நிறையா வந்திருந்தாலும் வெப்சீரிஸில் அந்த ஜானர் வந்து இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண படலை. ஸோ அந்த ஒரு ஜானரில் இந்த சீரீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அந்த சீரீஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். செங்களம் சீரீஸோட ஒன்லைன் பார்க்கறது மாதிரி அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாணி போஜன் அண்ட் கலையரசன் ரெண்டு பேரும் முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வந்து சரத் லோஹிதஸ்வா, விஜய் சந்திரசேகர், ஷாலினி வேகஸ், மானசா ராதாகிருஷ்ணன், வேலா ராமமூர்த்தி, பக்ஸ் உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சிருக்காங்க. நிறையா பேர் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான், நிறையா கேரக்டர்ஸும் சீரீஸில் இருக்காங்க. அதுதான் இந்த சீரீஸை இன்னுமே சுவாரஸ்யமாக்குற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வந்து காட்டப்படுது. அதில் கலையரசன் மற்றும் அவரது இரு சகோதரர்கள் பழி வாங்குற ஒரு படலத்தில் இருக்காங்க, நிறையா பேர்த்த கொன்று குவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை போகுது. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் விளையாட்டுகள் என்ன, விருதுநகர் அப்படிங்கிற அந்த மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த சேர்மேன் பதவி, அது எப்படி ஒரு குடும்பம் வந்து சொந்தம் கொண்டாடிச்சு, அந்த குடும்பம் பண்ண அரசியல் என்ன, அந்த பதவிக்காக வெளியிருந்து வந்தவங்க பண்ண அரசியல் என்ன, இந்த மாதிரி நிறையா அரசியல் ஆடுபுலி ஆட்டங்கள் நிறைந்த ஒரு சீரீஸ் தான் செங்களம். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்று அப்புறம் முன்னாடி நடக்கிற கதை அப்படின்னு ரெண்டு போர்ஷனாக இந்த ஒவ்வொரு எபிசோடும் வந்து காட்டப்படுது. இரண்டுமே ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகுது. அந்த ஒரு மோமெண்ட் தான் இந்த செங்களம் சீரீஸோட ஒரு ஹை பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த சீரீஸோட ஒன்லைன் பெர்ஃபார்மன்ஸாக யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கலையரசன் ஒரு முக்கியமான ரோல். கிட்டத்தட்ட இந்த கதையில் அவர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். முன்னாடி காட்டுற அந்த ஃப்ளாஷ்பேக் கதையில் அவரோட போர்ஷன் வந்து கம்மி தான் அப்படின்னாலுமே, இன்று அப்படின்னு காட்டப்படுற கதையில் அவர் தான் வந்து ஒரு டைட்டில் ரோல் மாதிரி நமக்கு தெரிகிறாரு. அவரோட அந்த நடிப்பும் சரி, அந்த கோபம், அதே சமயம் ஒரு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதும் சரி, அந்த கிராஃப் வந்து அவருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. இந்த கேரக்டரில் அவர் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வாணி போஜன் சூரியகலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க. பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி காட்டப்படலை அப்படின்னாலுமே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை வெளிப்படுத்துகிற இடமா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ்க்காக அவங்க சந்திக்கிற சிக்கல்கள், அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றது, உதவிக்கு ஆட்களை வைத்து கொண்டு ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிற கேரக்டர் யார் அப்படின்றத, ஷாலினி வேகாஸோட அவங்களோட நாச்சியார் அப்படிங்கிற அந்த ரோல் தான். ஒரு இந்த பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு மென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ரோலில் அவங்க வந்து வந்திருக்காங்க. சீரீஸோட இரண்டாம் பாதியில், அதாவது பாதி ஒரு 5 எபிசோடுக்கு அப்புறம் தான் அவங்களோட ரோல் ஒரு முழு உருவம் பெறுது அப்படின்னாலுமே, அதுக்கப்புறம் அவங்க ஆடுற ஆட்டங்கள், அவங்க செய்கிற மைண்ட் கேம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக இந்த சீரீஸ் வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி சரத் லோஹிதஸ்வா அவரோட கேரக்டருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் எனக்கு தெரியுது. அந்த ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இந்த வெப்சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவரோட அந்த ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த அரசியல் வாரிசு யார், அடுத்த சேர்மேன் யார் அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல அவர் வந்து இருக்கார். வீல் சேரில் அவர் சுற்றி சுற்றி வந்து அந்த வீட்டை சுற்றி வந்து எடுக்கிற டெசிஷன்ஸ், அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே ஒரு மாஸ் கேரக்டருக்கு உண்டான ஒரு டெஃபினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி வேலா ராமமூர்த்தி, பகவதி பெருமாள், பிரேம் உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. மற்ற ரோல்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு லிமிட்டட் ரோலில் தான் சிலர் வராங்க அப்படின்னாலுமே, அவங்களோட போர்ஷன்ஸ் நிறைவாகவே இருக்குது, ஆக்டிங்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செங்களம் சீரீஸோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ சீரீஸ் வந்து அந்த இரண்டு பாகங்களாக நகருது இல்லையா, அதாவது இரண்டு பார்ட்டாக ஒவ்வொரு எபிசோடும் பிரித்து நகருது இல்லையா, அது வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைப்பாக இருக்குது. என்னதான் வந்து நமக்கு கெஸ் பண்ணக்கூடிய ட்விஸ்ட்டு நிறையாவே இருந்தாலும், ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி அதை வந்து நம்ம அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து இதுக்கு தான் காரணமாக இருக்கும், இப்படி இப்போ நடக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் விடை தேடுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. இன்றில் நடக்கிற கதை ஒரு கட்டத்தில் சுவாரஸ்யமாக வரும்போது, ஃப்ளாஷ்பேக் வரும்போது, ஐயோ அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கே, அதவே நம்ம கேட்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. சில இடங்களில் அந்த ஃப்ளாஷ்பேக் கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது, அந்த இடத்துல இன்று கதை வந்து கொஞ்சம்
டவுன் கிரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்கிரீன் பிளே இருக்கு. ஒரு மாதிரி பேலன்சிங் ஆக்டா தான் இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில எஸ் ஆர் பிரபாகரனோட ஸ்கிரீன் பிளே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சீரிஸோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸும் உள்ள வந்து போற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு, ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்னன்னா, நிறைய ரெஃபரன்ஸ் ரியல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரியான ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. என்னதான் ஒரு சேர்மேன் எலெக்ஷன் இல்லை ஒரு லோக்கல் எலெக்ஷன் அப்படின்னாலுமே, ஒரு பரந்துபட்ட இந்த மாநிலத்தோட ஒரு பிரதான கட்சியோட ஒரு பின் வரலாறு இல்லை வரலாறு இல்லை வரலாற்று புனைவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கதையாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில. பட் அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸுங்கிறது கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு இந்த கதையில். அடுத்து இந்த சீரீஸோட இன்னொரு பாசிட்டிவ், வசனங்களும் ரொம்ப ஷார்ப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. சில இடங்களில் ரொம்ப யூஸ்வலான ஒரு வசனமாக இருந்தாலுமே பல இடங்களில் அரசியல் சார்பாக பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக ஷாலினி வேகாஸ் சொல்கிற அந்த ஒரு வசனம், அதாவது பொலிட்டிக்கல் மென்டர் இல்லை ஒரு ராஜமாதா இல்லை ஒரு ராஜகுரு அப்படின்னா அவங்க வந்து பின்னாடியே தான் இருக்கணுமா, அவங்க அரசால் ட்ரை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான அந்த டைலாக் தான் இந்த சீரீஸோட சாராம்சம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான டைலாக்ஸ் இந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் உள்ள ஒரு சீரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செங்கலம் சீரீஸில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என்னதான் வந்து ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே லாக் ஆகலை, ஒரு மாதிரி பரபரப்பாக தான் போயிருக்கு, அதோட பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே சில லாஜிக்கல் பிழைகள் நமக்கு உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடர் கொலைகள் செய்கிறாங்க கலையரசன் அண்டு பிரதர்ஸ் அப்படிங்கும்போது, அந்த கொலகாரங்களை ட்ராக் பண்ண ஒரு ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட போலீஸுக்கு வந்து ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் தான் தோணுது அப்படிங்கிறதே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. என்னென்னா, ஒருத்தரோட வேற போட்ஸ் தெரியல, அவரோட வந்து அவரோட எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னா, முதல்ல தோன்ற ஒரு விஷயமே ஒரு செல்ஃபோன் ட்ராக்கிங் தானே, அதை கூட யோசிக்க மாட்டாங்களா போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஒரு லாஜிக்கல் எரராக எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு பெரிய சிக்கல் எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் பவர்ஃபுல்லான ஃபேமிலி அவங்களுக்கு உண்டான அந்த பதவி வந்து, அதாவது அந்த குடும்ப சொத்தாக இருந்த அந்த பதவி வந்து வேற ஒருத்தருக்கு போயிருச்சு அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்களுக்கு மேலே அவங்க சும்மாவே இருக்காங்க, அவங்களோட ஆட்டம் என்ன அப்படிங்கிறது ஆடவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா காட்டப்பட்டுச்சு. அவங்களோட பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கேம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீக்ல தான் இருந்துச்சு டுவர்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் போக போக இந்த மாதிரியான ஒரு வேற ஒரு ஆள் வந்து வெளியிருந்து வந்து அந்த பவரை எடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சமே பின்னாடி போயிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. எதுவுமே அவங்க எதிர்த்து செய்யலையா, வேற கேமே ஆடலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. அப்புறம் எனக்கு பர்சனலாக தோணுன ஒரு சின்ன டிராபேக்காக இருந்தது என்னென்னா, பிஜு வி டான் பாஸ்கோவோட எடிட்டிங் பேட்டர்ன், அதாவது முக்கியமாக அந்த டிரான்சிஷன் எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு ஃபேட் இன் ஃபேட் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நார்மலான ஒரு யூஸ்வலாக வந்து பழைய சீரியல்களில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரியான எடிட்டிங், அந்த மாதிரியான ஒரு எடிட் பேட்டர்ன் இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனாலேயே வந்து இது ஒரு வெப்சீரீஸாக இல்லை ஒரு சீரியலாக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த எடிட் பேட்டர்னில் இன்னும் கொஞ்சம் புதுமையாக இந்த காலத்துக்கு ஏற்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற ஒரு விஷயங்களாக அவங்க டிரான்சிஷன் சேர்த்திருக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும்தான். அண்ட் இன்னொரு பெரிய குறைன்னெல்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு சின்ன பாயிண்ட்டாக கூட வச்சுக்கலாம். என்னென்னா, வெற்றிவேல் மகேந்திரனோட சினிமோட்டோகிராஃபி கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பாகவே செஞ்சுருக்கு. டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபி ஸ்ட்ராங்காகவே இருக்குது, பட் விருதுநகரோட அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் காட்சிப்படுத்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ட்ரோன் ஷாட், டாப் ஆங்கிள் ஷாட்லாம் நிறையவே இருந்துச்சு, கதைக்கு தேவையானதை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் களத்துக்கு இது மாதிரி ஒரு வெப்சீரிஸ் எக்ஸ்டென்சிவாக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இன்னுமே அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த கல்ச்சுரல் விஷயங்களை கொஞ்சம் முன்னிலைப்படுத்திருக்கலாமோ அப்படின்னு மட்டும் தோணுச்சு. ஓவராலாக பார்த்தா செங்கலம் பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானருக்கு ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு. திரைக்கதை எங்கேயுமே வேகம் குறையாமல் போகுது, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவே இருந்தாலும் எங்கேயுமே வந்து நமக்கு போர் அடிக்காத ஒரு சீரீஸாக தான் இது வந்து நகர்ந்துருக்கு. 9 எபிசோட் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பராக தெரிஞ்சாலுமே பிஞ்ச் வாட்சிங் பண்ணுற அளவுக்கான சுவாரஸ்யம் இதில் இருந்தது இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லரை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை ஒரு சுவாரஸ்யமான கதை பிடிக்கும் அப்படின்னா நீங்களுமே இந்த சீரீஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு ரிவியூல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஸ்மைலி ட்ரிப்ஸ், கோடை காலத்தில் ஜாலியாக சுற்றுலா, இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உங்கள் பயணத்தை உடனே திட்டமிடுங்கள். EMI வசதி உண்டு.